சுவிட்சர்லாந்து நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய சுகாதார முறைப்படி பேணப்பட்டு வரும் கடல் உணவு வகைகள் வாங்கிட AKM ஏசியன் ஃபுட் ஓஸ்டமுன் நோயாளியினால் 406 பேருக்கு வேகமாக பரவும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள தகவல். யாழ்ப்பாணத்தில் பலருக்கு கொரோனா வாய்ப்பு உண்டு. பணிப்பாளர் சத்தியமூர்த்தி வெளியிட்டுள்ள தகவல். சீனாவில் 5வது நாளாகவும் வெளிவந்த மகிழ்ச்சியான செய்தி. இலங்கையில் கொரோனா வைரசினால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் யார்? யாழில் கொரோனா தொற்றுக்குள்ளான சுவிஸ் போதகரின் ஆராதனையில் கலந்து கொண்ட பலர் தலைமறைவு. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்காக பிரதமர் மஹிந்த எடுத்துள்ள நடவடிக்கை. வடமாகாணம் கொழும்பு உட்பட 8 மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் வெள்ளி வரை நீடிப்பு. கொரோனா அச்சுறுத்தல், ஈரானுக்கு உதவ தயார், டொனால்டு டிரம்ப் தெரிவிப்பு. தற்போது மேற்கொள்ளப்படும் சோதனைகளுக்கு அமைய இந்த வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவக்கூடும். ஒரு நோயாளியினால் ஒரு மாதத்திற்குள் 406 பேருக்கு பரவக்கூடும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் அனுருந்த பாதனியா தெரிவித்துள்ளார். கோவிட் 19 என்னும் கொரோனா தடுப்பு பிரிவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், தற்போது மேற்கொள்ளப்படும் சோதனைகளுக்கு அமைய கொரோனா வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவக்கூடும். ஒரு நோயாளியினால் ஒரு மாதத்திற்குள் 406 பேருக்கு பரவக்கூடும். எனவே எமது நாட்டிலும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஊரடங்கு சட்டத்தை நீக்கினாலும் முடிந்தளவு வீட்டில் இருப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும், அவசியமான பணிகளை தவிர்த்து வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இங்கு பலருக்கு கொரோனா தொற்றுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 86 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் சந்தித்த மனிதர்கள் என பலரையும் மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தனது முகநூலில் கருத்து பதிவு செய்துள்ள பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, நமது பகுதியில் கொரோனா அதாவது கோவிட் 19 நோயாளி ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டதால் தொற்றுக்குள்ளானவர்கள் பலர் எமது பகுதியில் இருக்க வாய்ப்புண்டு. அனைவரும் சுகாதாரத்துறையினரும் அரசாங்கத்தினரும் செய்திகளை மிக மிக கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புதிய கொரோனா தொற்று நோயாளர்கள் எவரும் சீன மாகாணமான ஹுபேயில் தொடர்ச்சியாக 5வது நாளாகவும் அடையாளம் காணப்படவில்லை என அந்த நாட்டு தேசிய சுகாதார ஆணையகம் இன்றைய தினம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சீனாவில் 9 பேர் கொரோனாவினால் உயிரிழந்துள்ளதுடன் 39 பேர் புதிய கொரோனா தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு புதிய கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள அனைவரும் வெளிநாடுகளிலிருந்து சீனா சென்றவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி மொத்தமாக 353 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்த கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா பரவலின் மையமான ஹுபேயில் மொத்தமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 3153 காணப்படும். அதேவேளை சீனாவின் பிரதான நிலப்பரப்புகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் 3270 ஆகும் என்று சீனாவின் தேசிய சுகாதார ஆணையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அது தவிர அங்கு 81,093 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளதுடன் 72,703 பேர் பூரண குணமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை உலகளாவிய ரீதியில் இதுவரை கொரோனா தொற்றினால் 339,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 14,700 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் அமெரிக்காவின் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றினால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் தொடர்பான தகவலை சுகாதாரத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதற்கமைய 41 தொடக்கம் 50 வயதுக்குட்பட்டவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதுவரை அடையாளம் காணப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது 41 தொடக்கம் 50 வயதுக்குட்பட்டவர்கள் 32.1 வீதமாகும். நோயாளர்களின் 19.2 வீதமானோர் 31 தொடக்கம் 40 வயதுடையவர்கள். மேலும் 16.7 வீதமானோர் 51 தொடக்கம் 60 வயதுக்குட்பட்டவர்கள் என சுகாதார பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்றினால் 82 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 3,000 மேற்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்படும் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் அரியாலை தேவாலயத்தில் சுவிஸ் போதகரின் ஆராதனையில் கலந்து கொண்ட 11 குடும்பங்களைச் சேர்ந்த 49 பேர் வீடுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மன்னார் சுகாதார அதிகாரிகள் அவர்களை தங்கள் வீடுகளிலேயே தடுத்து வைத்து தனிமைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த குடும்பங்கள் மன்னார் மடு நானாட்டன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இவர்கள் கடந்த 15 தேதி அரியாலையில் இடம்பெற்று ஆராதனையில் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த சுவிஸ் போதகருக்கு கொரோனா தொற்றியமை தொடர்பில் குறித்த 11 குடும்பத்தினரும் தாம் அந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டதனை சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த ஆராதனைக்காக 300 அதிகமானோர் கலந்து கொண்ட போதிலும் அங்கே 60 பேரை மாத்திரமே போலீசாரால் கண்டுபிடிக்க முடிந்துள்ளது. ஏனையவர்கள் தொடர்பில் தகவல் ஒன்றும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. கிராம அலுவலகர் பிரிவொன்றுக்கு ₹10,00,000 படி அவசர உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா விடுத்த வேண்டுகோளை அடுத்து இந்த நடவடிக்கையை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவால் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளாந்த உழைப்பாளிகளுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணம் கொழும்பு உட்பட 8 மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. எனினும் இந்த பகுதியில் நாளை காலை 6 தளர்த்தப்படும் ஊரடங்கு சட்டம் மீண்டும் நண்பகல் 12 அமல்படுத்தப்பட்டு வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கப்படும் என செயலகம் அறிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, புத்தளம், யாழ்ப்பாணம், பவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் 2 அமல்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் 26 தேதி காலை 6 நீக்கப்படும். பின்னர் அன்றைய தினம் 12 மீண்டும் அமல்படுத்தப்படும். இந்த காலப்பகுதியில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இடையிலான பயணங்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இடங்களுக்கு இடம் கொண்டு செல்வது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் விவசாயம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மரக்கறிகளை கொண்டு செல்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்க ஈரான், வடகொரியா ஆகிய நாடுகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் காய்ச்சல் உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றது. இவ்வைரஸால் சீனா, இத்தாலி, அமெரிக்கா, ஸ்பெயின், பிரான்ஸ், ஈரான், தென்கொரியா ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிப்பை அடைந்துள்ளன. இந்த நிலையில் கொரோனா வைரஸால் கடும் பாதிப்படைந்த ஈரானுக்கு உதவ தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஈரான் மற்றும் வடகொரியாவுக்கு உதவ எண்ணுகின்றோம். இந்த நாடுகளுக்கு மட்டுமல்ல, கொரோனா வைரஸ் பாதிப்பை அடைந்து 140 நாடுகளுக்கு உதவ விரும்புகின்றோம். நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. குறிப்பாக ஈரான் அந்த நாடு முழுமையாக பாதிப்பை சந்தித்து வருகின்றது. பொருளாதார ரீதியாக எங்களால் தற்போது உதவ முடியாது. முதலில் எங்கள் நாட்டுக்கான தேவையை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 419 நோய் தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை 34,000 அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.